श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं दर्शितं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। दोर्भिर्युक्ता च दुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मंसितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्दं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन्सदं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोस्सलिलं सलिलं यशोगमन्यं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमधिपाटलाननं काञ्जनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने संस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च। सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतोजां भवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्। रामं रामानुजं सीतां भरतं भरदानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्क्रमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रभिस्तरम् एकैकमक्षरं पुंसा महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भो निधिसङ्गता। श्रीमद्रामायणी गङ्गा पुनाति भुवनत्रयं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः। शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। குரு கிருப்பையினால் மூணாவது சர்க்கம் வந்திருக்கோம். இந்த மூணாவது சர்க்கத்தினுடைய அற்புதம் என்னது அப்படின்னா, நம்ம முதல் சர்க்கத்தில் என்ன பார்த்தோம், சம்க்ஷேப ராமாயணம் என்று பார்த்தோம் அல்லவா. ராமாயணம் பூரா நாரத மகர்ஷி வால்மீகி முனிவர்கிட்ட உபதேசம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சர்க்கத்தில் வால்மீகி முனிவர் இதெல்லாம் கேட்டுவிட்டு சரி ஓகே அப்படின்னுட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்காக போய் கிரவுஞ்ச ரெண்டு கிரவுஞ்ச பட்சிகளை பார்க்குறா. பார்த்து விட்டு அங்கே ஏற்படுறது ஒரு மனசுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு அங்கே ஒரு வார்த்தை வேடுவனை பார்த்து சொல்கிறார் வார்த்தைகள். அது ஸ்லோகமாக அமையிறது. இது எப்படி அமைஞ்சுது, பதம் அழகாக சமமாக இருக்கு, இது எப்படி அமைஞ்சுது அப்படின்னு மனசில் போட்டு அலட்டின்னு இருந்தார். அந்த சமயம் பிரம்மதேவரே வந்து அவருக்கு வால்மீகி முனிவருக்கு அருள் பண்ணுறார். நீ சொன்னது மங்களகரமான ஸ்லோகம்தான்ப்பா, ஸ்ரீனிவாசனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மங்களாசாசன மாட்டமாக தான் இருக்கு. அதனால் கவலைப்படாதேன், இந்த ஸ்லோகம் நல்லதுக்கு தான். நீ ராமச்சரிதம் கேட்டாயே சரித்திரம், அதை நீ விஸ்தாரம் கொடுத்து அப்படின்னு அருள் பண்ணுறார். வால்மீகி முனிவருக்கும் ஒரு திருடதே வருது. நிச்சயமாக ராமச்சரித்தம்
நிச்சயமா எழுதணும் அப்படின்னு அந்த காவியத்தை எழுதணும் அப்படின்னு உறுதி மனதுல வருது. அப்படி உறுதி வந்தது பிரம்மதேவரும் அந்தர்தானமானார். இவரும் இப்படி போனார். அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வால்மீகி முனிவர் அந்த ராமாயணத்தை பூரா மனதுல கண்ண மூடி தியானத்துல அவருக்கு தெரியறது அந்த ராமாயணம் பூரா. அப்ப தியானத்துல என்னெல்லாம் கண்டார், ராமாயணத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அழகா மூணாவது சர்க்கத்துல சொல்றது. என்ன அற்புதம் அப்படின்னா, முதல் சர்க்கத்துல சங்க்ஷேப ராமாயணம் என்று பார்த்தோம். நாரதர் வால்மீகி முனிவர்கிட்ட சொல்ற மாதிரி இப்போ வால்மீகி முனிவர் மனதுல என்ன காண்றார், ராமாயணம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சங்க்ஷேப ராமாயணம் மாதிரியே ராமாயணம் பூரா அனுபவிக்கலாம் இந்த சர்க்கத்துல. அந்த தர்மாத்மாவான அந்த முனிவர் இந்த காவியத்தை எப்படியாவது பண்ணணும், சாராம்சம் பூரா அவர் கேட்டு விட்டார் இல்லையோ, கேட்டதை மனனம் பண்ணணும் இல்லவா. எப்பவுமே நம்ம உபன்யாசம் இல்லைன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டதோட நிறுத்திவிடப்படாது, காதால வாங்கி மனசுக்குள்ள போட்டு வச்சு விடணும். இன்னொட்டு அதுக்கப்புறம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் கேட்டோம் என்று மனதுல நம்ம போட்டு யோசிக்கணும். யோசிக்கிறதே மனனமாகும். அதை மனனம் பண்ணி, மனநம் பண்ணா மட்டும் போறாதான், அது இன்னொருத்தட்ட சொல்லி கொடுக்கணும். சொன்னாதான் அது பரிபூர்ணம் அடையும். இந்த மூணு ஸ்டேஜ், முதல்ல காதால நன்னா கேட்கணும், அதுக்கப்புறம் ஸ்மரன் நல்லா ஸ்மரிக்கணும், அதை கேட்டதை மனதுல போட்டு என்னெல்லாம் கேட்டோம், அது இப்படிதானா வந்திருக்கு அப்படின்னு மனசுல போட்டு நினைக்கணும். அதை ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து விடணும், இப்படி கேட்டேன், இதுதான் கிருஷ்ணர் இப்படி பண்ணார், ராமர் இப்படி பண்ணார், ராமர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கணும். அப்பதான் பூர்ணமாகிறது, அந்த ஞானம் பூர்ணமாகிறது நம்மளுக்கு. அப்போ இவர் கேட்டாச்சு, மனனம் பண்ணணும் இல்லவா, அந்த ஸ்மரணம் பண்றதுக்கு அவர் வியக்தமா யோசிக்கிறார், நான் என்னெல்லாம் கேட்டேன், என்ன இருக்கு ராமருடைய சரித்திரத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு. அந்த முனிவர் சாஸ்திர விதி பிரகாரம் தீர்த்தத்தை ஆஜமனம் பண்ணினதுக்கு அப்புறம் தர்பயை போட்டு உட்காந்து கையை ரெண்டும் கூப்பிடார், கிருதாஞ்சலி தர்மேண கதிம் அன்வேஷத, ரெண்டு கையை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தர்மத்தோட என்ன அங்க நடந்தது அப்படின்னு சிந்தனை பண்றாராம். அப்போ ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் சீதா இவாலாம் இருக்கான்னு புரியறது, இவாலாம் பேசிக்கிறா. இப்படி தர்மாத்மாவான அந்த ராமர், ராமருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற அந்த சரித்திரம் இருக்கே, பூர்ணமான சரித்திரம் வால்மீகிக்கு தெரிய வரதான். எப்படி அப்படின்னா, அது சாமியப்படுத்துறா எப்படின்னா, புறா எத்திர நிர்வத்தம் பாணௌ ஆமலகம் யதா, அதாவது என்னெல்லாம் நடந்ததோ, முன்னாடி நடந்ததும் பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளங்கையில, பாணம்னா உள்ளங்கையில ஒரு ஆமலகம் நெல்லிக்காய் ஆட்டமா நம்ம கையில ஒதுங்கும்லவா, நெல்லிக்காய் கையில வச்சுட்டு உள்ளங்கையில வச்சுட்டு நெல்லிக்காய் வச்சு கையை மூடினா ஒதுங்குமே, கைக்குள்ள அகப்படுமே, அதே மாதிரி ராமச்சரித்திரத்தை வியக்தமா பஷ்யதி நன்னா பார்க்க முடிஞ்சுதான் வால்மீகி முனிவருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து விட்டு தர்மத்தால பார்த்து தெரிஞ்சு எல்லா ஜனங்களையும் அபிராமஸ்ய ராமஸ்ய அப்படிங்கிறான். ரெண்டு அர்த்தம், சர்வ ஜனங்களுக்கும் ஆசைப்படுத்தும்படியாக, அதாவது அழகுபடுத்தும்படியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமருடைய காமம் அர்த்தம், காமார்த்த குண சம்யுக்தம், காமம் அர்த்தம் போன்றவைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தர்மம் மோட்சம் பத்தியுள்ள மகத்தத்துவத்தை, மகத்தத்துவமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ரத்னங்கள் நிறைந்த ஒரு கடல் மாதிரி அந்த ராமருடைய சரித்திரத்தை கர்த்தும் உத்தியதம், அதை பண்றதுக்கு அவர் தீர்மானம் பண்ணினார். கடைச்சு கொடுத்துலவா, நெல்லிக்காட்டமா கடைச்சு கொடுத்த ராமச்சரித்திரத்தை பகவானுடைய அனுகிரகத்தினால இப்ப அதை எழுதலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்குறது ராமருடைய சரித்திரம். ஜன்ம ராமஸ்ய சுமஹத் வீரியம் சர்வானுகூலதாம் லோகஸ்ய பிரியதாம் க்ஷாந்திம் சௌம்யதாம் சத்யசீலதாம் நானாவிதா கதாஷ்சாம்யா விஸ்வாமித்ர சமாகமே ஜானக்யாஷ்ச விவாஹம் ச தனுஷோ பேதனம் ததா
राम राम विवादं च गुणान् दाशरथेस्तथा तथाभिषेकं रामस्य कैकेया दुष्टभावतां சொல்றார். பகவான் ஆனந்தம் முனிவர் ரகுவம்சத்தினுடைய சரித்திரம் முன்னாடி நாரத மகர்ஷியால் எப்படி சொல்லப்பட்டதோ அதேபடி பாலகாண்டத்திலிருந்து தொடங்குறார். ஸ்ரீராமருடைய சிரேஷ்டமான பிறவி ஜென்மச்ச வீரியம்ச்ச வீரத்தையும் எல்லா விதமான அனுகூல பாவத்தையும் ஜனங்களுக்கு பூரா எப்படி பிரியப்பட்டவர் அந்த அவஸ்தை இருக்குல்லவா லோகசிய பிரியதாம் அந்த ஒரு பாவத்தையும் விஸ்வாமித்ர மகர்ஷியோடமா இருக்கக்கூட அந்த சமயம் என்னெல்லாம் நடந்ததோ அந்த விஷயங்கள் மேலும் தனுஷுடைய பங்கத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஜானகி தேவி கூட ஜானக்யா விவாகம் ச ஜானகி தேவி கூட கல்யாணமானதும் ராம ராம விவாதம் ச ராம ராமான்னு சொல்றா. ஒரு ராமர் யாரு ஸ்ரீராமர், இன்னொரு ராமர் பரசுராமர். பரசுராமரும் ஸ்ரீராமரும் அவளுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தை ததா தாசரதே குணான் ராமஸ்ய அபிஷேகம். அதேபடி அயோத்தியா காண்டத்துக்கு வந்துட்டா தாசரதியுடைய குணங்கள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அவர் முதிரார். மேலும் ததா கைகேயா துஷ்டபாவத்தாம், கைகேயுடைய துஷ்டஸ்வபாவத்தினால அபிஷேகத்துக்கு விக்னம் வருது, விகாதம் விக்னம் வருது. மேலும் ராமஸ்ய விவாசனம், ராமர் அந்த நாட்டிலேருந்து தள்ளப்படுறார், காட்டுக்கு போக சொல்லப்படுறது. ராஜ்யஹா சோக விலாபனம் விலாபம், ராஜாவுடைய அந்த தசரத மகாராஜாவுடைய சோகத்துல அவர் பொருளரா அழுது அழுது அப்பேற்பட்ட அந்த ஒரு அழுது. பரலோகஸ்ய ஆசிரயம், அவர் பரலோகம் அடையிறார். மேலும் பிரகிருத்தினாம் விஷாதம், பிரகிருத்தினாம பிரகிருதிக்கு பூரா சங்கடம் ஏற்படுது, அதாவது அங்க இருக்கக்கூட ஜனங்கள் பூரா துக்கம். ராமர் இல்லாட்ட, ராமர் தான் ஜீவன். இப்போ நம்ம சரீரத்துல ஒரு ஜீவன் இருந்தா தானே உயிர் வாழறோம், இல்லைன்னா அது சவம் ஆயிடுமே. அப்போ உயிர் இருந்தா தானே நம்ம நடமாட முடியும். அதே மாதிரிதான் ராமராம் அங்க அயோத்தியால இருக்கக்கூட ஒரு சின்ன பூச்சியிலேருந்து ஜனங்கள் பூரா எல்லாருக்கும் ராமர் தான் ஜீவன், அவர் இல்லாட்டா நம்மள எப்படி அப்படின்னு அழற அவளுடைய துக்கத்தை காட்டுறதும். பிரகதீனாம் விசர்ஜனம், அந்த ஜனங்களை ராமர் புத்திசாலியாக திருப்பி அனுப்பினதும், நீங்க எங்க கூடயே வந்தா சரியா வராது என்று அவர் தூங்கும் பொழுது இவர் கிளம்பி போனதும். நிஷாதாதிப சம்பாதம், அந்த நிஷாதன் வேடுவன் கூட உண்டான பேச்சுவார்த்தை. ததா சூத்தோபவர்த்தனம், அதேபடி சாரதி கூட, சாரதி அல்லவோ அழைச்சுண்டு வந்தார் ராமர் லக்ஷ்மணன் சீதைய. அந்த சாரத்தியம் நீ திருப்பி போப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம் காட்டுக்கு, 14 வருஷம் கழிஞ்சு பார்க்கிறோம் என்று சொல்லி அனுப்பினதும். கங்காயாக தரணம், கங்கா நதியை தாண்டினதும். பரத்வாஜஸ்ய தரிசனம், பரத்வாஜ மகர்ஷி போய் பார்த்ததும். பரத்வாஜாபியனஜானாத், பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆஜ்ஞையில சித்திரகூடத்தை போய் பாருங்கோ சொன்னாலே, அந்த சித்திரகூடத்தை போய் பார்த்ததும். அங்க ஒரு அழகான வாஸ்து கர்ம, அழகான ஒரு வீடு கிரகம் பண்ணறா. அங்க சௌக்கியமா அவ ரெண்டு பேரும், மூணு பேருமா சௌக்கியமா இருந்த அந்த விஷயமும். சலிலக்ரியாம் தர்ப்பணம் பண்ணினதும். உத்தமமான அந்த பாதுகாக்ரியாபிஷேகம் ச, உத்தமமான பாதுகையை கொடுத்து அதை அபிஷேகம் பண்ணின விஷயமும். நந்தி கிராமத்துல பரதர் இருந்த விஷயமும். அனசூயா கூட இருந்ததும். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் வரா, அடுத்தது சொல்ற தண்டகாரண்ய கமனம், தண்டகாரண்யத்துக்கு போனதும். அதேபடி விராதன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணினதும். ஷரபங்க மகர்ஷியை பார்த்ததும். சுதீக்ஷ்ண மகர்ஷி கூட உண்டான சக்கியமும். அகஸ்திய மகர்ஷியை பார்த்ததும். அப்படி ஓரோனா பார்த்துட்டு வர என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்ற. மேலும் என்னாச்சு, உற்பண ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்தினதும். ஜடாயுசை பார்த்ததும். ஷூர்பனகை கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. விரூபகரணம் ச, அவளை ஷூர்பனகையை விரூபம் ஆக்கி விட்டதும், அங்கபங்கம் பண்ணினதும். கரண் த்ரிஷிரசு வாளை வதம் பண்ணினது. ராவனுடைய முயற்சி, மாரீச்சன் கூட்டின்னு வந்து அந்த வதம், மாரீச வதம். வைதேகியை தூக்கிண்டு வைதேகியாகரணம் ச, ராகவஸ்ய விலாபம் ச, வைதேகியான சீதாதேவியை தூக்கிண்டு போனது. ஸ்ரீ ராகவருடைய விலாபம் புலம்பல்.
மேலும் ருத்ர ராஜாவான ஜடாயுஸோட மரணத்தை பார்த்தது, மேலும் கபந்தனை தர்சனம் பண்ணது, சபரியை பார்த்தது, பம்பாயா தர்சனம் அப்படி பம்பாசரஸ்ல உட்கார்ந்தது, மேலும் அதேமடி கிஷ்கிந்தா காண்டத்துக்கு போறா. பம்பா தீரத்துல மகாத்மாவான ஸ்ரீராமர் ரொம்ப துக்கத்தோட இருக்கத்த ஹனுமானுடைய தரிசனம் பெற்றார். மேலும் ரிஷ்யமூக்க பர்வதத்துல போனதும் சுக்ரீவன் கூட சக்கியம் ஏற்பட்டதும் அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. பிரத்யோத்பாதனம் ச வாலி சுக்ரீவ விக்கிரகம் வாலி பிரமதனம் ச, அவளுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக வாலி சுக்ரீவர் கூட யுத்தம் பண்ணி வாலியை வதம் பண்ணினதும், தாரையுடைய சங்கடமும், சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுத்ததும், அவருக்கு சமயம் ச அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு இல்லையோ, நான் உன்னை சீதாதேவியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வருஷராத்திரே மழைக்கால திவசங்கள் எப்படி போச்சு அவளுக்கு அந்த விஷயங்கள், ஸ்ரீ ராகவேந்திரனுடைய கோபத்தை பார்க்கறதும், சைன்யங்கள் எல்லாரையும் வேறுபடுத்தி நீங்கள் அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போங்கோ என்று சொல்லி எல்லா திசைக்கு அனுப்பினதும், அங்குலீய கதானம் அங்குலியத்தை கொடுத்தது மோதிரத்தை கொடுத்ததும், மேலும் பூமியோடைய எங்கெங்க போனோம் எங்கெங்க போனோம் என்கின்ற விஷயத்தை பற்றி பிருத்திவியா நிவேதனம் பூமியை பற்றி சொல்லி அனுப்பினதும், எல்லா திக்குக்கும் அனுப்புறா. இன்னொரு பர்வதத்தில் கறி ரிக்ஷ பர்வதத்தினுடைய அங்கே ஒரு குகை, அங்கே வந்து எல்லாரும் தேடி தேடி பார்க்குறா ஆனால் கிடைக்கல அப்படின்னதும், அவன் என்ன பண்ணுறா பிராயோபவேஷனம், பிராயோபவேஷனம் பண்ணுறதுக்காக, ஏன்னா திருப்பி போனால் அவர் திட்டி நம்மளை இல்லாமல் பண்ணிவிடுவார் விதம் பண்ணிவிடுவார், அதுக்கு நம்ம போகாமல் இங்கே பிராயோபவேஷம் பண்ணி விடலாம்னா மரணம் ஸ்வீகரம் பண்ணுறது ஸ்வீகாரம் பண்ணுறது எப்படின்னா சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் விரதத்தை கை கொண்டார் அதுக்கு பிராயோபவேஷனம் என்று சொல்வார்கள். தர்பியை போட்டு உட்காந்து அன்னபானம் ஒன்றும் இல்லாமல் விரதத்தை விரதத்தோடு இருக்கிறது பிராயோபவேஷம் என்று சொல்வார்கள். அந்த பிராயோபவேஷம் பண்ணினதும் சம்பாதேகே தர்சனம், அந்த சமயத்தில் சம்பாதியை பார்த்ததும் அதேபடி சுந்தரகாண்டம் தொடர்கிறது. சாகரஸ்ய லங்கனம் சமுத்திரத்தை கடந்ததும் சமுத்திரவச்சனாத் மைனாகஸ்ய தர்சனம் ஏவ, சமுத்திர ராஜாவுடைய பேச்சினால மைனாக பர்வதத்தை பார்த்ததும் ராட்சசியை பயப்படுத்தினதும் சாயாகிராகசிய சாயாகிராகி அப்படிங்கிறவளை வதம் பண்ணதும் பிடிச்சு நிறுத்தினது, சாயாகிராகசிய அந்த நிழலை பிடிச்சு நிறுத்தினது அந்த அனுபவத்தையும் சிம்ஹிகாவுடைய வதத்தையும். அதேபடி லங்கையில் ஏறுறா அந்த பர்வதத்தை பார்த்ததும் ராத்திரவு லங்கா பிரவேசம் ச, ராத்திரியில லங்கைக்கு போனதும் புஷ்பக விமானத்தை பார்த்ததும் அந்தப்புறத்தை எல்லாம் பார்க்கறதும் ராவணனை பார்த்ததும் அதேபடி ஆபான பூமி கமனம் ச, மத்தியமெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனது, அசோகவனிகாயானாம் அசோகவனத்துக்கு போனது, அந்த சமயம் ராட்சசி தர்ஜனம் ச, ராட்சசிகள் பயமுடுத்தினதும் திருஜடா ஸ்வப்ன தர்சனம், திருஜடை ஸ்வப்னத்தில் கனவுல பார்த்த விஷயத்தையும் சீதாதேவியை பார்த்ததும் சீதாயாக தர்சனம் ச, மேலும் அபிஜான பிரதானம் ஏவ வாஸ்தவஸ்திதி என்னது அப்படின்னு சொல்லி புரிய வைத்ததும், ராவணனுடைய மனோபாவத்தையும் அந்த மோதிரத்தை அங்குலியம் கொடுத்தாரே இல்லையோ அந்த அங்குலியத்தை கொடுத்ததும் அடையாளமாக இருக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்தா, மேலும் சீதா பிராட்டி கூட பேசினது சீதாதேவிட்டேந்து சீதாயாமணி பிரதானம் ச, சீதாவுடைய சூடாமணியை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விருஷபங்கம் ச, ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய விருஷங்களை எல்லாம் போட்டு உடைக்கிறார், ராட்சசிகளெல்லாம் பயம் கொடுத்துறார், கிங்கரர்களுடைய வதத்தையும் வாயுபுத்திரருடைய வந்தனம் அவர் அந்த வாயுபுத்திரரை கட்டி போடுறாரு இல்லையோ, மேலும் அதேபடி திருப்பி லங்காதாஹாபி கர்ஜனம், லங்கையை திருப்பி சுட்டெரித்ததும் கர்ஜித்ததும் அதேபடி திருப்பி சாடி அந்த ஸ்ரீ ராகவரை சமாதானம் படுத்தினதும் சொல்லி யுத்தகாண்டம் தொடங்குறார். பல நிர்யாதனம் அபீம், எல்லா சைன்யங்களும் தயார்படுத்தி யுத்தம் பண்ணலாம் என்று அந்த யுத்த காண்டமே அந்த பேர்லே இருக்கே யுத்தம் பண்ணலாம் என்று எல்லாரும் போனது. விபீஷன் கூட சக்கியம் ஏற்பட்டது, நல்ல சேத்து பந்தனம் பண்ணினது, சமுத்திரத்தை தாண்டினது, ராத்திரியில லங்கையை எல்லாம் எல்லாருமா சேர்ந்து வளைஞ்சது, கும்பகர்ணனை வதம் பண்ணினது, மேலும் வதோபாய நிவேதனம் ச, எப்படி வதம் பண்ணலாம் என்ற ஒரு உபாயம்
சொல்லி கொடுத்ததும் தெரித்ததும் மேகநாதனுடைய வதமும் ராவணஸ்ய விநாசம் ச ராவணனுடைய வதமும் விநாசமும் மேலும் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் கட்டி வைக்கிறதும் சத்ருவுடைய பட்டணத்தில் வைத்தே சீதையை திருப்பி ஏத்துண்டதும் புஷ்பக விமானத்தில் ஏறினதும் அயோத்தியாவுக்கு போய் போனதும் பரதன் கூட திருப்பி வந்து சந்தோஷமாக ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமாபிஷேகாபியுதயம் ச அப்படின்னா மகோத்சவமான ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் எல்லா சைன்யங்களெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதும் வந்த சைன்யங்களெல்லாம் திருப்பி அவாவா இடத்துக்கு திருப்பி அனுப்பினதும் அந்த தன்னுடைய ராஜ்யத்தை நன்கு பரிபாலனம் பண்ணினதும் மேலும் உத்தரகாண்டத்தை சொல்கிறா வைதேகியா விசர்ஜனம் வைதேகியை திருப்பி கொண்டு விட்டதும் இப்படி இதுவரைக்கும் சகார எழுதினார் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி பூரா உத்தரகாண்டம் வரைக்கும் எழுதினார் சீதையை விட்டு விட்டார் அப்படிங்கிற சொல்லி அழகாக சொல்கிறார் அநாகதம் ச யத்கிஞ்சித்து ராமஸ்ய வசுதாதலே தச்சகாரோத்தரே காவியே வால்மீகிர் பகவான் ரிஷிஹி பகவானான வால்மீகி மகர்ஷி ஸ்ரீராமருடைய வசுதாதலே பூதலத்தில் வைத்து பூமியில் வைத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாமோ அதை எல்லாத்தையுமே உத்தரகாண்டத்தில் எழுதினார் அதாவது இப்போ நடந்துட்டுருக்கிறது இல்லைவா இப்போ வால்மீகி முனிவர் நாரதர்கிட்ட என்ன கேட்டார் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் இப்போ நடந்துட்டுருக்கிற காலத்தில் யார் குணவான் அப்படின்னு தானே கேட்டார் அப்போது சரியாக பார்த்தா ராமருக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாமோ அதெல்லாம் வால்மீகி முனிவர் தெரிந்து உத்தரகாண்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மூணாவது சர்க்கத்தில் சொல்கிறது இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே திருத்தீய சர்க்கா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமின ஜெய மேலும் நாலாவது சர்க்கத்தில் ஸ்ரீராமருடைய சதஸில் அந்த அரண்மனையில் குஷலவர்கள் வரக்கூடிய அந்த வரவு அவ அங்கே வந்து எத்தி ராமரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அழகாக நாலாவது சர்க்கத்தில் வர்ணனை பண்ணுறான் பிராப்த ராஜ்யஸ்ய ராமியஸ்ய ராமஸ்ய வால்மீகி பகவான் ரிஷிஹி சகாரச்சரிதம் கிருஷ்ணம் விஜித்ர பதமாத்மகான் ராஜ்யம் அடைஞ்சவனான ஸ்ரீராமருடைய சப்தார்த்த பூர்த்தி விஜித்ரபதம் பூர்ணமான சரித்திரத்தை பகவானும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வால்மீகி முனிவர் எழுதினார் அந்த ராமருடைய சரித்திரத்தை எழுதினார் மேலும் என்ன முனிஸ்ரேஷ்டன் ஸ்லோகங்கள் 24,000 சதுர்விம்சத் சஹஸ்ராணி 24,000 ஸ்லோகங்களாக தெரிஞ்சு அதே மாதிரி பஞ்சசர்க்கசதான் 5 சர்க்கசதங்களும் ஷட் காண்டானி 6 காண்டங்களாகவும் அதேபடி உத்தரம் உக்தவான் உத்தரகாண்டத்தையும் அவர் பண்ணினார் அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது 24,000 ஸ்லோகங்கள் இருக்குது இது வந்து குஷலவர்கள் வந்து அஸ்வமேத யாக மண்டபத்தில் ஸ்ரீராம சந்நிதியில் வைத்து 32 திவசங்களாக கானம் பாட்டாகவே பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ ஏற்பட்ட ராமாயணம் எழுதிட்டோம்லவா ஆனால் அவர் மகாபிராஜ்ஞனான அவர் வரக்கூடியதும் உத்தரகாண்டத்தில் எழுதியிருக்கார் இப்படி எழுதியிருக்கோம் இதை வந்து ஒரு சமர்த்தர்களுக்கு கொடுத்துடணுமே இல்லையோ நான் சொன்னேன் முன்னாடியே என்ன கேட்டோமோ அதை ஸ்மரணம் பண்ணணும் ஒரு ஆளுக்கு கொடுத்து விடணும் அதை பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தையாமாச யோசித்தார் அந்த சமயம் யார் வந்தா தஸ்ய சிந்தய மானஸ்ய மகர்ஷேர் பாவிதாத்மனஹாம் அக்ரணீதாம் தத்பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ இப்படி அந்த கட்டத்தில் ரிஷிவேஷம் போட்டுருக்கக்கூடிய குஷலனும் லவனும் அவ அந்த முனிவர் சிந்திச்சுருக்கிற சமயம் அந்த மகர்ஷி கிட்ட பக்கத்தில் வந்து பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி வணங்கினார்கள் தர்மஜர்களும் ராஜகுமாரர்களும் அல்லவோ ராமருடைய குழந்தைகளும் அல்லவோ கீர்த்தி உள்ளவர்களும் தர்மஜௌ ராஜபுத்திரௌ யசஸ்வினௌ பிராதரௌ என அண்ணா தம்பிமார் சகோதரர்கள் மேலும் ஸ்வர சம்பன்னம் நல்ல சாரீரம் உள்ளவா ஸ்வரமாக இருக்கும்
ஆசிரமவாசினவும் ஆசிரமத்திலேயே வசிச்சுன்னு இருக்க கூடணுமா. குஷி லவ உத்து ததர்ஷ அப்பேற்பட்ட குஷன் லவன் அப்படிங்கிற அவர்களை முனிவர் பார்த்தார், வால்மீகி முனிவர் பார்த்தார். சத்து மேதாவினோ திருஷ்டுவா தேவேஷு பரிநிஷ்டிதௌ வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபுஹு. வேதங்களில் மேதாவியாக இருக்கக்கூடியன, வேதங்கள் எல்லாம் நல்லா நன்கு தெரிஞ்சவர்களாக இருக்கக்கூடியன அந்த ரெண்டு பேரையும் அந்த பிரபு பார்த்து வேதார்த்த தத்துவங்களை வெளிப்படுத்துறதுக்காக அவள் உச்சித்தம் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணினான். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத. விரத அனுஷ்டானத்தோட கூட மகத்தான ஸ்ரீ ராமச்சரிதம், சீதையுடைய சரித்தம், புலஸ்திய வம்சத்துல பிறந்த ராவணனுடைய சரித்தம் பூரா ஒரு காவியமா சக்கார சொன்னார் அப்படிங்கிறார். ஒரு காவியமாக சொன்னார், இது எழுதப்பட்டது அது காவியமாக்கினார் அவர் முன்னாடி. மேலும் பாட்யே யேயே ச மதுரம் த்ரிபிஃ பிரமாணைஹி அன்விதம். அதாவது நன்னா சொல்லக்கூடியவரும் நன்னா பாடக்கூடியவரும் மதுரமாக இருக்கக்கூடியன மூணு விஷயங்கள் இருக்கு காலப்பிரமாணம் என்று சொல்வார்கள். எதெல்லாம்னா த்ருதம் மத்யம் விளம்பிதம் அப்படின்னு மூணு காலப்பிரமாணங்கள் உண்டு, அதெல்லாம் கூடி நன்னா தெரிஞ்சவர். மேலும் சப்தபிகி ஜாதிபிகி ஏழு ஸ்வரங்கள் அல்லவோ, ஏழு ஜாதி ஸ்வரங்கள் கூட அழகா பத்தம் சேர்த்து அழகா பண்ணக்கூடியன. மேலும் தந்திரி லய சமன்விதம் வீணை கம்பிகளை நீட்டிண்டு ஹாஸ்யம் ஸ்ருங்காரம் கருணம் வீரம் ரௌத்ரம் பயானகம் போன்ற பீபத்சம் போன்ற அந்த நவரசங்கள் இருக்கே அந்த நவரசத்தையும் கூட்டிண்டு அந்த காவியத்தை அகாயதாம் ராமாயணம் என்கின்ற காவியத்தை பாடினார்கள். தௌது காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனாஸ்தான் கோவிதௌ பிராதரோ ஸ்வர சந்தன்னோ கந்தர்வா விவரூபினோ. அவர் ரெண்டு பேரும் எப்படி இருந்தார்கள், குஷல் லவன் அப்படிங்கிற ரெண்டு பேர் அந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் சொல்றா. அவர் ரெண்டு பேரும் பிராதரவு சகோதரர்கள் தான். அது மட்டுமல்ல கந்தர்வ தத்வஜ்ஞௌ கான வித்யை அல்லவா, சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, 64 கலையில ஒரு கலை. அந்த கான வித்யையை நன்னா தெரிஞ்சுண்டவா, தத்வஜ்ஞம் காந்தர்வ வித்யை தெரிஞ்சுண்டவா. மேலும் மூச்சனாஸ்தான கோவிதௌ ஸ்ருதிஸ்தானங்கள் இருக்கு, மூணனம் இருக்கு, மந்திரம் மத்தியம் தாரம் என்று மூணனம் இருக்கு. மூணு ஸ்ருதிஸ்தானங்களை நன்கு தெரிஞ்சவர். ஸ்வர சம்பன்னவும் நல்ல சாரீரகம், ஒருத்தர் சங்கீதம் நல்லா தெரியும் ஆனால் சாரீரகம் இல்லாட்டா நம்மளுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்காது. இது எல்லாமே தெரிந்தவர்கள். மேலும் நன்னா ஸ்வரம் சம்பன்னமாக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். கந்தர்வோ இவர் ரூபினவும் சரி, பார்க்கறதுக்கு எப்படி இவ நன்னா பாடுவா, ஸ்வர சம்பன்னமாக இருக்கும், சத்தம் நல்லா இருக்கும் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்னா கந்தர்வோ இவ கந்தர்வர்களை மாதிரி இருந்தார்களாம் அவ ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு. இதுக்காக இந்த ராமாயணத்தை விசாரம் பண்றதுக்காகவே பூமியில வந்த மாதிரி இருப்பாளாம், அந்த கந்தர்வர்கள் மாதிரி இருப்பா. ரூப லக்ஷண சம்பன்னம் மதுர ஸ்வரபாஷினம் ரூபம் லக்ஷணமும் நன்னா சம்பன்னமா ஒத்தவரா இருப்பா. ராமாயணம் சொல்லணும் அப்படின்னா அதுக்குண்டான குணங்கள் வேணுமே, அவரை அவருடைய ராமனுடைய குணம் பத்தி சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லவா, நம்மளுக்கு அவ்வளோ குணம் இருந்தாதான் அது கேட்டு நம்மளுடைய மனது உருகும். அப்ப அந்த நிலை ரூப லட்சண சம்பன்னம் ரூபமும் லட்சணமும் ஒத்தவரா இருக்கா. மேலும் மதுரஸ்வர பாஷினோ செலவா பேசினா அப்படியே வெள்ளுன்னு விழற மாதிரி இருக்கும், வெயிற மாதிரியே இருக்கும். ஆனா சாதாரணமா தான் நம்ம பேசுறோம். செலவா பேசினா கிளி கூவுற மாதிரி இருக்கும், ரொம்ப மில்லிசா இருக்கும். செலவா பேசினா கம்பீரமா இருக்கும், செலவா பேசினா ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். இவா பேசுறது எப்படி மேம், மதுரஸ்வர பாஷினோ மதுரமா இருக்குமாம், தேன் அப்படியே பாயற மாதிரி இருக்குமாம் அவ பேசினா. மேலும் இவ ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவர்னு சொல்றா, பிம்பா அபரவு பிம்பௌ இவ அப்படின்னா ஒரு பிம்பத்திலேருந்து ரெண்டு பிம்பம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த பிம்பம் மாட்டமா தானே இருக்கும்லவா. இப்ப ஒரு கண்ணாடியிலேருந்து ஒரு ரெண்டு கண்ணாடி பீஸ் முடிச்சு வெளியிலேருந்து எடுத்தா அந்த கண்ணாடியும் மீன் எந்த கண்ணாடியிலேருந்து எடுத்தோமோ அந்த கண்ணாடியும் எடுத்த கண்ணாடிக்கும் வித்தியாசம் இருக்குமோ, இருக்காது அல்லவா. அதே மாதிரிதான் ராமதேகா ததா உத்ருதௌ
ராம தேகத்திலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்கா, எப்படி பிம்பத்திலேருந்து ரெண்டு பிம்பம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ராமருடைய தேகத்திலேருந்து ரெண்டு அழகான ராமர்களே வந்திருக்கான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான குழந்தைகளாம் அவ. மேலும் அனிந்தித்தவு குற்றமற்றவரான அந்த ரெண்டு ராஜபுத்திரோ ராஜகுமாரர்கள் பூர்ணமா தர்மத்தோட கூட அந்த சரித்திரத்தை நன்னா கேட்டு தன்னுடைய வாக்குல நாக்குல சரஸ்வதி தேவி விளங்க பூர்ணமா கிடைக்கிறது அவளுக்கு. தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிறாளாம், தத்வஜம், தத்துவங்கள் தெரிஞ்சவர்களான மகாத்மாக்களும் மகாபாகியசாலிகள், மகாபாகம். ஏன்னா ராமாயணம் நம்ம கையில வரணும்னா பாக்கியம் இல்லாம வருமோ? அந்த அது வந்து லவகுஷர்களுக்கு ஆகட்டும், நம்ம சாதாரண பாமரர்களாகட்டும், ராமாயணம் நம்ம கையில வரணும்னாலே மகாபாகியம் பண்ணியிருக்கணும், நம்ம மகாத்மாக்களா இருக்கணும். மேலும் சர்வ லக்ஷண லட்சித்தவும், சர்வ லட்சணமும் என்னெல்லாம் லட்சணங்கள் சொல்லப்படுறதோ அந்த லட்சணம் பூரா நிறைஞ்சவர்களா இருக்க இருந்த அந்த குஷி லவௌ தௌ ரிஷீனாம் ச சாதுனாம். அந்த குஷன் லவன் அப்படி அவர் அப்படி இருக்கக்கூட அந்த ரெண்டு குழந்தைகள் ரிஷிகள்டேந்து, ரிஷிகள் இருக்கக்கூடிய சதஸ்ஸில், பிராமணர்களுடைய சதஸ்ஸில் அங்கே போய் உபதேசம் பண். அந்த வால்மீகி முனிவர் சொன்னார், நீங்கள் எல்லா அங்கேயும் போய் இதை வந்து பாடுங்கோ, பாட்டு பாடு பாட்டு பாடி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குருவோட்டேந்து உபதேசம் வாங்கி இவா கிளம்புறா. கிளம்பி எங்க போனா அப்படின்னா ரிஷீனாம் ச சாதுனாம் ச திஜாதீனாம் ச சமாகமே. நான் ரிஷிகளோட சஜ்ஜனங்களோட பிராமணர்கள் எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்துக்கக்கூடிய சதஸ்ஸில் போய் உபதேசம் பெற்றபடி ஜகத்ஹு அவ கானம் பண்ணினார்கள் ராமாயணத்தை பாட்டு பாடி. ஏன்னா இப்போதான் நம்ம பாராயணமாக சேவிக்கிறோம், முன்னாடி இவர்கள் வால்மீகி முனிவர் பாட்டு பாடுற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த பதம் பார்த்தாலே ஒரு ஸ்லோகமே ஒவ்வொரு ராகத்தில் போட்டு நம்மளுக்கு பாராயணம் பண்ணலாம், சேவிக்கலாம் பகவானுக்கு. அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது காலப்போக்கில் மருவி 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 இப்போ பாராயணம் சாதாரண சேவிக்கிற மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. அப்போ அங்கே வந்து அந்த ரெண்டு குழந்தைகள் கானம் பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்கிறா. மேலும் ஒரு சமயம் இப்படி எல்லா அங்கேயும் போயின்னு இருக்கத்த ஒரு சமயம் தௌ கதாச்சித் சமேதானாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஆசீனானாம் சமீபஸ்தாவ் இதம் காவியம் அகாயதாம். ஒரு நாளைக்கு இப்படியே நடந்துட்டு இருக்கத்த பாவிதாத்மனாம் சமேதானாம் பரமாத்ம நிஷ்டர்கள் எல்லாம் ஒன்று கூடின ஒரு இடத்துல போய் ரிஷிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சந்நிதியில் இவா வந்து இந்த காவியத்தை ராமாயணத்தை அகாயதாம் பாடினாராம் பாடினார்கள் இவா ரெண்டு பேரும். இவா ரெண்டு பேரும் பாடுறது எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் பாடுவா. ஒருத்தர் பாடினாலே இன்பமாக இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதுன்னா அதனுடைய அனுபவம் ஒன்று யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவமே பரமானந்தம். நம்ம யோசிக்கிறதே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா காதால வாங்கி கேட்டவாளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த ரிஷிகள் என்ன என்ன சொல்றார் அப்படின்னா தச்சுத்வா முனைய சர்வே பாஷ்பபர்யா குலேக்ஷனா. அது கேட்ட முனிவர்களுக்கு வார்த்தை எதுவும் வரலையாம். என்ன வந்ததாம்? பாஷ்பபர்யா குலேக்ஷனாக கண்ணு நிறைஞ்சு விடுத்தான் அந்த ராமருடைய கதையை கேட்டுட்டு. பரம் விஸ்மயம், மேலும் ஆச்சரியமா இருக்காம அவளுக்கு. ஆஹா ஆஹா அப்படின்னு ஆச்சரியம் பூண்டவர்கள். அது கேட்டதும் அவ வாயில முதல்ல வார்த்தை வந்தது என்னமோ சாது சாது இதி ஊச்சு நல்லது 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 அப்படின்னு சொல்றா அந்த ரிஷிகள். மேலும் என்ன பண்றா தே பிரீதமன சர்வே மனையோ தர்மவத்சலாக பிரசசம்சு பிரசஸ்தௌ பிரசஸ்தௌ காயமானௌ குஷீலவௌ. அந்த தர்ம சாட்சிகள் அல்லவோ அந்த ரிஷிகள் எல்லாம் அவளுக்கு தர்மப்படி நடக்கக்கூடியவர்களை தான் ரிஷிகள் என்று சொல்கிறோம். அந்த முனிவர்கள் எல்லாருமா ரொம்ப மனசில் அன்போட, ஏன்னா ராமாயணம்னு கேட்டுனோம் முதல்ல நம்ம மனசில் என்ன வரும்னா ரொம்ப மெல்லிசாயிடும், கனமே இருக்காது. நம்ம மனசில் நிறைய பாரங்கள் இருக்குது, தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பாரமாக கல் கல் மேல கல் கல் மேல ஒரு அனுபவம் அனுபவம் அனுபவமாக நம்ம மனசு ரொம்ப கட்டியாக இருக்கு, கனமாக இருக்கு. அந்த ராமாயணம் கேட்ட மாத்திரம் அந்த கனமெல்லாம் போய் மனசு லேசாகுமா. அதே மாதிரி மேலும் அன்பு வந்து திங்குமா, தர்மத்தினால அன்பு வரும் நம்மளுடைய மனதில். அப்படி அவளுக்கு பிரீத மனசக பிரீத்த மனசோட பாடக்கூடின அவர்களை நன்னா பிரசம்சகா அப்படின்னா நன்னா புகழ்த்தினார்கள். ஆஹா
அப்படின்னு குஷலவர்களை புகழ்த்தினார்கள் அந்த ரிஷி வரியர்கள். மேலும் அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷதஹ சிதநிர்வத்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தர்ஷிதம். அவ சொல்றான், இத கானம் கேட்டு அந்த கீதத்தினுடைய அதுவும் ஸ்லோகத்தை கீதமா பண்ணி, ஒரு ஸ்லோகம் அழகா பாட்டாக பண்ணி அதனுடைய மாதுரியம், அதனுடைய தித்திப்பு இருக்கு. எப்படி ஒரு ஸ்லோகம் தித்திக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது சாப்பிட்டா, உணவு சாப்பிட்டா தித்திக்கிற உணவு சாப்பிட்டாதான் தித்திப்புன்னு கிடையாது, அது நாக்குக்கு தான். ராமாயணம் போன்ற இதிகாசம் புராணங்கள் எல்லாம் மனதுக்கு தித்திப்பா எடுத்துமா, அதே மாதிரி முனிவர்களுக்கு ரொம்ப மாதுரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியம் என்று சொல்லி. மேலும் இது கேட்டதும் நடந்த விஷயங்கள் தான் கேட்டிருக்காருலவா, ராமர் சரித்திரம் நடந்து போன விஷயம். இப்போ ராமர் இருக்காருன்னு தெரியுமே தவிர அது கழிஞ்சுள்ள விஷயம் ஒன்றும் தெரியாது. ஸோ நடந்த வரைக்கும் கேட்டதில் ஏதோ கழிந்து போனதா எங்களுக்கு தோணலைப்பா. பிரத்யக்ஷம் இவதர்ஷிதம், பிரத்யக்ஷமாக நடக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் பாடுறது கேட்கறத. கண் முன்னாடி ராமர் சீத்தையை கூட்டிகிட்டு போகிறது, லக்ஷ்மணனை கூட்டிகிட்டு போகிறது, மேலும் அந்த கைகேயி அம்மா சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷமாக கண்ணேற்கு காண்றா மாதிரி தரிசிதம்னு சொல்கிறாவா, பார்க்க முடியறது பிரத்யக்ஷமாக அப்படின்னு முனிவர்கள் சொல்கிறா. வாழை பார்த்து பிரவிஷ்யதாவுபௌ சுஷ்டவும் ததா பாவமகாயதாம். அந்த ரெண்டு பேரும் அந்த கதையுடைய பாவம், ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்மள அது நன்னா தெரிஞ்சிருக்கணும், அந்த என்ன பாவம் என்று சொல்லணும். இப்போ இப்படி ஒரு கல்யாணத்துல போய் அழுதுன்னு இருந்தா நன்னா இருக்காது, ஏன்னா கல்யாணத்தினுடைய பாவம் சந்தோஷமா இருக்கிறது. இதே மாதிரி ஒரு மரணம் நடந்த ஒரு ஆத்துக்கு போறத போய் சிரிக்கப்படாது, ஏன்னா அங்க துக்கம் தான். அப்ப துக்கத்துக்கு ஏத்தா அப்படி ஒண்ணுல மௌனமா இருக்கணும், இல்லைன்னா துக்கம் ரொம்ப தாங்க முடியலைன்னா கண்ணுல இந்த ஜலம் விடணும் இல்லவா. இதெல்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கு ஏத்தா அப்படி நம்ம மாறிக்கணும். இதே மாதிரிதான் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம். இப்போ ராமரை பத்தி தெரியணும், ராமர் வந்து சீத்தையை சீத்தை தூக்கிட்டு போனார்னு ராமர் அழறாருன்னா அந்த பாவத்தை கொண்டு வராருல்லவா. அப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா சொன்னா உங்களுக்கு அது போய் சேருமோ? சேராது. ஸோ அந்த பாவத்தை நன்னா தெரிஞ்சு அந்த ராமாயணத்தை சொன்னாதான் கேட்கிறவாளுக்கு அற்புதமா இருக்கும், ஆனந்தகரமா இருக்கும் இல்லவா. அதே மாதிரி இந்த லவர் குஷர் வந்து அந்த ராமாயணம் சொல்லி கொடுத்தார் குருட்டேந்து கேட்டுண்டார், அந்த பாவத்தையும் தத்துவத்தையும் நன்னா புரிஞ்சுண்டு சொல்றதுனால எல்லாருக்கும் ஆனந்தகரமா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸ்வர சம்பன் சம்பாதா சம்பன்னம் மதுரம் ரத்தம் ததா சகித்தௌ அகாயதாம். கதையுடைய பாவத்தை நன்னா புரிஞ்சுண்டு ஸ்வர சம்பந்தத்தோட அழகான ஸ்வரங்கள் வைத்துண்டு மதுரமான ராகத்தை எல்லாம் போட்டுண்டு ஓரோ அத்தியாயம் ஓரோ ராகமா வைத்துண்டு அழகா அவ கானம் பண்ணினார்கள். இந்த ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமா நன்னா அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ற, ஆஹா எப்பேற்பட்ட சரித்திரத்தை அழகா பாடுறீர்கள் நீங்க ரெண்டு பேரும், ராகபாவத்தோட மதுரமா அழகா பாடுறீர்களே அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷப்பட்டு ராமாயணம் அவ கானம் பூர்த்தி ஆனதும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு முனிவர் எழுந்தாராம். கஷ்டித் முனிகி சம்ஸ்திதா, எழுந்து போய் ஒரு கலசத்தை கொடுத்தார், சம்மானமாக கொடுத்தார், ததவும் பரிசாக கொடுத்தாராம் ஒரு கலசத்தை ஒரு முனிவர். மேலும் வேற முனிவர்கள் என்ன பண்ணா, மகாயசாக கஷ்டித் பிரசன்னஹா தாபியாம் வல்கலே ததவும். ஒரு மகா கீர்த்திமானான ஒரு முனிவர் வந்து அந்த ரெண்டு பேருக்கும் மரபுரிகளை கொடுத்தார், ரெண்டு மரபுரிகளை கொடுத்தார் பரிசாக. மேலும் இன்னொரு முனிவர் என்ன பண்றார், கிருஷ்ணாஜினம் கிருஷ்ணாஜினத்தை கொடுத்தார். அதேபடி இன்னொரு முனிவர் யக்ஞசூத்திரம், யக்ஞசூத்திரம்னா பூணூல், பூணூலை கொடுத்தார். மேலும் ஒரு முனிவர் கமண்டலும் கமண்டுலுவை கொடுத்தார், ஜலபாத்திரத்தை கொடுத்தார். மேலும் மௌஞ்சியை ஒருத்தர் ஒரு முனிவர் கொடுத்தார். அதேபடி ஒரு ரிஷி வந்து பிரசீம், பிரசீம்னா ஆசன பீடத்தை, உட்காரக்கூடிய பீடத்தை கொடுத்தார். இன்னொரு முனிவர் குட்டாரம் அபரோ முனிஹி, குட்டாரம் கொடுத்தார், குட்டாரம்னா கோடாலி, கோடாலியை கொடுத்தார். மேலும் இன்னொரு முனிவர் காவி வஸ்திரத்தை, காஷாயம் வஸ்திரம், காவி வஸ்திரத்தை கொடுத்தார் உள் பண்ணினார். மேலும் இன்னொருத்தர் சீரம் மரபுரியை கொடுத்தார். இன்னொரு முனிவர் சந்தோஷத்தோட ஜடை கட்டுறதுக்குண்டான விஷயங்களை சரடை கொடுத்தார், ஜடாபந்தனம் தூ ஜடை கட்டுறதுக்கு வேண்டின விஷயங்களை கொடுத்தார். மேலும்
இப்போ இவ காட்டுல சஞ்சாரம் பண்றா இல்லையோ, இப்போ ரொம்ப தணுக்கும்லவா, தணுக்கிறது என்ன இவாளுக்கு எல்லாம் வேணும், விறகு வேணும்லவா, விறகு வச்சு தீய சூடு பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு காஷ்டரஜும் விறகு கட்டுறதுக்குண்டான அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் கொடுத்தார் ஒரு ரிஷி. இன்னொரு ரிஷி ஹோம யக்ஞபாண்டம் ஹோம வாணியங்கள் எல்லாம் கொடுத்தார், விறகு கட்டு கொடுக்கிறார். இன்னும் ஆசனத்தை இன்னொருத்தர் பிரசியம், இன்னொரு முனிவர் ஆசன பீடத்தை கொடுக்கிறார். இப்படி சில முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணா தெரியுமோ, ததா ஸ்வஸ்தி அவதனு, சிலவார்கள் ஆசீர்வாதம் ஸ்வஸ்தி பண்ணினார்கள் அந்த ரெண்டு குழந்தைகள் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு. எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படின்னா, சில முனிவர் என்ன பண்ணார்னா சந்தோஷத்தோட, ஏன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணாமல் அவன் மனசால பண்ணுறாள், என்ன பண்ணுறா, ஆயுஷ்யம் தீர்காயுசா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாராம். இன்னொரு முனிவர் தனக்கு உனக்கு என்ன வரம் பண்ணாலும் கேடு அப்படின்னு தனக்கு முடிந்த வரங்களெல்லாம் அவள் ரெண்டு பேருக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷத்தோடு இருக்கா. மேலும் எதற்காக இந்த ரிஷிகளெல்லாம் சந்தோஷத்தோடு இவ்வளோ கொடுக்கணும், ஏன்னா அந்த காவியம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்கிறா. எப்படி இருக்குமா அது கேட்குறத, ஆச்சரியமிதமாக்கியானம் முனிநாசம் பிரகீர்த்திதம் பரம் கவீனாம் ஆதாரம் சமாப்தம் ஜயதாக்கிரம். எல்லா கீதங்களையும் சமர்த்தர்களாக இருக்கக்கூடியன அந்த மகர்ஷிகள், அந்த மகர்ஷி முனிவர் அது வல்மீகி முனிவர் அல்லவோ ரிச்சு எழுதப்பட்டது, அந்த முனிவருடைய அந்த அந்த பாவத்தை முக்கியமாக ஆதாரமாக பண்ணி பரிபூர்த்தி பண்ணினது, பூர்ணமானது. ராமாயணம் இப்பவுமே பூர்ணமானது தான். அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய காவியம் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குல்லவா, அற்புதமாக இருக்குது கேட்கறதுக்கே. இப்படியா அப்படின்னு ஒரு சாதாரண ஒருத்தர் இந்த கதை ராமருடைய சரித்திரம் கேட்டால், அப்பப்பா நம் என்ன நம்மளுக்கு ரிசம்பிளன்ஸ் இருக்குல்லவா நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளும் இதெல்லாம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த எப்படி அனுபவிக்கிறோமே இதுலேருந்து வெளிப்படுத்துறது வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு ஒரு பிரமாணமாக ராமருடைய சரித்திரத்தை எடுத்து இப்படி ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோமே ராமரும் அனுபவிச்சிருக்காரான்னு நம்ம பார்ப்போம். பார்த்தா அவரும் அனுபவிச்சிருப்பார். அப்போ அவர் அந்த சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப புனிதமாக்கிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சாதா மனுஷன் என்னெல்லாம், சாதா மனுஷனாக இருந்தாலும் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்னெல்லாம் துக்கங்கள் ஏற்படுமோ என்னெல்லாம் சந்தோஷங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இல்லையோ, அதனாலேயே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த கதை இல்லைவா. அப்பேற்பட்ட ஆச்சரியகரமானதும் மேலும் ஆயுஷ்யம் ராமாயணம் கேட்கறத வாழ்க்கையிலேருந்து கேட்கறத எப்படி இருக்குமா, ஆயுஷை கூட்டக்கூடது. ஏன் ஆயுஷை கூட்ட முடியும், அது என்ன மருந்தா மெடிசினா கேட்டால், ஆமாம் மெடிசின் தான் ராமாயணம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அதை கேட்க 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 மனசில் பாரம் கம்மியாகி சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம சாந்தியாக இருப்போம்லவா. சாந்தியாக இருக்கிறத நம்மளுக்கு ஆயுசு கூடுமா, அதுக்கு தான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறது. வேண்டாத சிந்தனைகள் மனசில் போட்டு போட்டு அலை அடிக்கிறத நம்மளுடைய ஆயுசும் கம்மியாகிட்டு இருக்குமா. இப்போ ராமாயணம் கேட்க 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 இனிமையாக இருக்கும், அதை கேட்கறதுக்காகவே நம்ம ஆயுஷோடு இருப்போமா. அப்படி ஆயுஷ்யம் ஆயுஷே பிரதானம் பண்ணக்கூடியது புஷ்டி ஜனகம், புஷ்டியை நல்லா எனர்ஜியாக இருப்போம், சோர்ந்து போயிருக்க மாட்டோம். ராமாயணம் கேட்டால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தாலும் எழுந்து தன் காரியங்களை கர்மாவை பண்ணுறதுக்காக முதிரக்கூடிய ஒரு அழகான ராமாயணம் புஷ்டி ஜனகம், புஷ்டியை உருவாக்கக்கூடியது. சர்வ சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயணம் கேட்டால் காதை பொத்திக்க தோணுமோ, முடியாது, தோணாது, காதை மூட தோணாது. ஏன்னா காதை அண்ணா திறந்து வைத்து என்ன பண்ணினார், எத்தனை கேட்டாலும் சரி. ராமாயணம் எல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இன்னைய வரைக்கும் நிறைய நீங்கள்லாம் பக்தர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பேன், நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இல்லை. ஆனாலும் இப்போ அடியால் சொல்றதும் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறேன்னா அது ராமாயணத்தினுடைய பெருமை. ஏன்னா அப்பேற்பட்டது ராமாயணம். ராமாயணம் கேட்க கேட்க அது ரொம்ப மனோகரமாக காதுக்கு இனிமையாக இருக்குமா, நன்னா அது கானம் பண்ணினா. அதுவும் இவ அந்த குஷலவர்கள் என்ன பண்ணுறார்கள், நன்னா கானம் பண்ணுறார்கள், பாட்டோடு பண்ணுறா. அப்போது சங்கீதத்தில் ரொம்ப விருப்பப்பட்டவா அவள், சங்கீதத்தோடு கேட்பா, காவியத்தையும் கேட்பா. அப்படி சந்தோஷமாக கீத ரூபமாக இந்த சரித்திரம் இந்த நன்னா பாடக்கூடிய காயகவும் நன்னா பாடக்கூடிய இவர்கள் அந்த ரிஷிகள் பாடினதுனால தான் இந்த ரிஷிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம்.
எதற்காக இத்தரையெல்லாம் பரிசு கொடுக்கணும்னா அவளுக்கு காதுக்கு ஆனந்தம் இல்லவா. அப்ப நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு அது சந்தோஷம் வந்ததுன்னா நாலு பேருக்கு தானம் பண்ண தோணணுமே. அப்படி தோணினாதானே நல்ல ஒரு மனிதன் என்று அர்த்தம். அப்ப ரிஷிகளுக்கும் அவளுக்கு கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவளை சந்தோஷப்பட்டுண்டான்னு சொல்லினவர். அப்படி இந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்றா, ராஜ வீதிகளில் மேரு வீதிகளில் ரத்யாசு ராஜமார்கேஷு எல்லா வீதிகள்லையும் போய் இவர் பாடுவார்கள். இப்படி ராமாயண கதையை நிறைய அங்கே கானம் பண்ணிட்டு இருந்தார்கள். அப்படி ஒரு சமயம் என்னாச்சு, ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாக்ரஜ பரதாக்ரஜனை பார்த்தார். ஒரு சமயம் பரதாக்ரஜனான ஸ்ரீராமர் இவ ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தா. இப்படி ராமாயணம் சொல்றது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராமரை பத்தி இன்னொருத்தர் சொல்றார், ரெண்டு குழந்தைகள் சொல்றது அப்படின்னா ராமருக்கு இழுக்கிறது. அப்ப அந்த குழந்தைகளை பார்த்தா இன்னொட்டு என்ன பண்ணாராம் ராமர், ஸ்வவேஷ்மசானீய தோ பிராத்தரௌ ச குஷீலவௌ பூஜையாமாச பூஜார்ஹௌ ராம சத்ரு நிபர்ஹணஹ. சத்ருசூதனான சத்ரு நிபர்ஹணஹ சஹா ராம. சத்ருசூதனான ஸ்ரீராமர் அந்த ரெண்டு சகோதரர்கள் பிராதர்களை குஷலவர்கள்லவா ரெண்டு குழந்தைகளையும் அங்கேருந்து தன்னுடைய அந்தப்புறத்துக்கு தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணா, பூஜையாமாச பூஜை பண்ணி சத்காரம் பண்ணா. ஏன்னா நான் நேற்றுக்கே சொன்னபடி அதிதி அப்படின்னு ஒருத்தர் வந்தார்னா அவள் தேவர்கள் தான். அந்த தேவர்களே எப்படி ஒரு பகவான் நம்ம கண் முன்னாடி வந்தால் எப்படி நம்ம பூஜை பண்ணுவோமோ அதேபடி நம்ம ஆத்துக்கு வந்த வாளி பொண்ணணும். அதே மாதிரி தான் ராமர் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நன்னா பூஜை பண்ணுறார். மேலும் ஆசீன காஞ்சனே திவ்யே சச்ச சிம்ஹாசனே பிரபுகும் உபோபவிஷ்ட சவிவைஹி பிராத்ருபிஷ்ச பரந்தப திருஷ்ட்வா து ரூப சம்பன்னௌ தாவுபௌ நியதஸ்ததா. அதாவது சொர்ணமயமான திவ்யே சிம்ஹாசனே, திவ்யமான சிம்ஹாசனத்தில் ராஜா அல்லவோ ராமர், ராமச்சந்திர பிரபு அல்லவோ அவர் வந்து சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துண்டு மந்திரிகள் அவருடைய லக்ஷ்மணர் பிராத்தர் எல்லாருமா சகோதரர்கள் எல்லாருமா சேர்ந்து சத்ருக்களை அதாவது எதிரிகளை தபிக்கக்கூடியனான யாகதீக்ஷை பூண்டவரான நியத்தகா பிரபு, யாகதீக்ஷை பூண்டவனான பிரபு ஆன அந்த ஸ்ரீராமர் இவ ரெண்டு பேர்களையும் பார்த்தார். இந்த ரெண்டு பேர் எப்படி இருக்காங்களாம், ரூப சம்பன்னவுத்து திருஷ்பா ரூபகுணம் உள்ளவர்களான அந்த ரெண்டு பேரையும் பார்த்தார். அதை பார்த்ததும் அந்த சமயம் என்ன பண்றார், லக்ஷ்மணம் சத்ருக்னம் பரதம் ததா உவாச்ச. லக்ஷ்மணன்ட்டையும் சத்ருகரட்டையும் பரதரட்டையும் இப்படி சொன்னாராம். என்ன சொன்னார், ஸ்ரூயதாமிதமாக்கியானம் அனயோ தேவவர்ச்சசோ இத்யுக்த்வா சதிருஷௌ தௌ து காயகௌ தாவுவாச்ச. தேவவர்ச்சசோ அனயோகோ இதம் அப்படிங்கிறார். என்ன திவ்ய தேஜஸ் வாய்ந்த இந்த ரெண்டு குழந்தைகள்டேந்து ரெண்டு பேர்டேந்து ஒரு விசித்திரமான விசித்திரார்த்த பதம், விசித்திரமான பதங்களோட அர்த்தங்களோட சேர்ந்த ஒரு சரித்திரம் சொல்ல போறார். அந்த சரித்திரம் எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. ராஜா அல்லவோ ராஜா மாதிரி அவரை சொல்றார். என்ன சொன்னார்னா, இந்த ரெண்டு குழந்தைகளோட்டேந்து விசித்திரமான பதங்கள் சேர்ந்ததும் அர்த்தவத்தா இருக்கக்கூடிய ஒரு கானம் பாட போறார்கள். அந்த கானம் எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு காய தௌ தூம் உவாச்ச தௌ காயம் தௌ சமச்சோதயத்து ரெண்டு பேரையும் பாடுங்கோ அப்படின்னு உற்சாகப்படுத்தினாராம். அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க பாடுங்கோ அப்படின்னு என்கரேஜ் பண்றார் ராமர். மேலும் தௌ சாபி மதுரம் ரத்தம் ஸ்வசிந்தாயதி நிஸ்வனம் தந்திரி லயவதத்யர்த்தம் விஸ்ருதார்த்தமகாயதாம். அதனால அவ ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவளும் ராமாயணம் பிரச்சாரம் பண்றதுக்கு தானே இறங்கியிருக்கா. இப்போ அவளும் சந்தோஷமா மதுரமான ராகத்தோட ஸ்வசிந்தாயத நிஸ்வனம் அழகான தீர்க்கமான ஆலாபனம் அப்படிங்கிற ஆலாபனம்னா நன்னா பாடக்கூடின கானவத்தா இருக்கக்கூடிய வீணை கம்பியை நீட்டிண்டு தாளம் ஒத்தாப்புல தாளத்தோட சந்தோஷமா அர்த்தத்தோட கூடின அந்த ராமாயணத்தை கானம் பண்ணினார்கள், அங்க பாடினார்கள். மேலும் தத்து கேயம் ஜனசம்பதி ஸ்ரோத்ராஸ்ரய சுகம் பபௌ. அந்த கானம் கேட்டதும்
அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இருக்காளவோ அவளுக்கு ஸ்ரோத்ராஸ்ரய சுகம், ஸ்ரோத்ரம் போன்ற இந்திரியங்கள் அப்படின்னா காது போன்ற இந்திரியங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. சுகம் பபௌ ஆனந்தமா விளங்கினது. அது கேட்கறதே ஒரு ஆனந்தம், ஒண்ணுமில்லை சும்மா ராம 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 அப்படின்னு நாலு ராமா சொன்னாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதே, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதே. அது அப்படி இருக்கிறத ராமாயணம் கேட்டா ஆனந்தம் கிடைக்காம இருக்குமா? அவளுக்கு எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது, காதுகளுக்கு அமிர்தமா இருந்தது. ஹிருதயானி மனாம்சிச்ச ஹாதயது, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனசையும் ஹிருதயத்தையும் சித்தத்தையும் சந்தோஷப்படுத்தினது இவர்களுடைய இந்த குஷலவர்களுடைய பாட்டு. அப்படி சொல்லி இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ குஷீலவௌ செய்வ மகா தபஸ்வினௌ மமாபி தத் பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோதத. இந்த குஷலவர்கள் மகா தபஸோட கூடினவர்கள், முனிவரா இருக்கிலும் இவ முனிவராதான் இருக்கா, காட்டிலேந்து வால்மீகி முனிவர்டேந்து வந்தவர்கள் ஆயிருந்தாலும் மகா தபஸோட இருக்கக்கூடியவா இருந்தாலும் என்ன பார்த்திவ லட்சணான்விதௌ, ராஜலக்ஷணங்கள் கூட இருக்கா அல்லவா? ராஜானா ராஜ பரம்பரையில வந்தவாளுக்கு ஒரு லட்சணங்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் இவந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் உண்டு. அதுவே ஒரு ஆச்சரியம்தான். அது மட்டுமல்ல ரொம்ப ஸ்ரேஷ்கரமான இருக்கக்கூடிய பூதிகரம், ரொம்ப உன்னதமா இருக்கக்கூடிய பிரபாவம் ஏறின இந்த சரித்திரத்தை வேற நாக்குல இருந்து சொல்றா அல்லவா? அதாவது ரொம்ப ரூப சம்பன்னமா இருக்கா, மகா தபஸ்விகளா இருக்கா, முனிவர்களா இருக்கா, ஆனாலும் ராஜலக்ஷணங்களோட இருக்கா. இது மட்டுமல்ல இவ சும்மா நடந்து வந்தாலே இழுக்கும், அதல்லாமல் தன் நாக்கிலேந்து என்ன வருதுன்னா ராமாயணம் அவ்வளோ பிரபாவம் பெற்ற இந்த சரித்திரத்தை சொல்றா. அதை கேளுங்கோ நிபோதத, அதை கேளுங்கோ கேளுங்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் தத்தஸ்தௌ தௌ ராம வச பிரஜோதிதாவு அகாயதா மார்க விதான சம்பதா சச்சாபி ராமஹா பரிஷத் கதர்ஷனை புபூஷயா சக்தவனாபூவ. அந்த சமயம் ஸ்ரீராமனுடைய வார்த்தை கேட்க கேட்க அவளுக்கும் சந்தோஷமாயிட்டுது. அப்போ அவ என்ன பண்றா, மார்க்க விதான சம்பதா அப்படின்னா கான சம்பிரதாயத்துல மூணு நம்ம சொன்னேனே அதுல மார்க்கம் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை எடுத்துட்டு அதுல வைத்துண்டு கானம் பண்றார்கள். அது ரொம்ப கொஞ்சம் கூட மதுரமா இருக்கும். அப்படி ஸ்ரீராமர் அந்த சபையில் இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷத்தோட கேட்டார்கள் அந்த கானத்தை, ஆச்சரியமான அந்த கானத்தை அப்படின்னு சொல்லி நாலாவது அத்தியாயம் நாலாவது சர்க்கம் பூர்த்தியாவது. இத்தியாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே சதுர்த்த சர்க்கஹ. மேலும் அஞ்சாவது சர்க்கத்துல அயோத்தியாபுரி எப்படி இருந்ததுன்னு அவ சொல்லக்கூடிய வர்ணனை, அவ ராமாயணத்தை சொல்றாளே அந்த ராமாயணத்தையும் மேல்படி கேட்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹீ மஹிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணா சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதக நாசனம் ஷிண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமே வவா சயாதி பிரம்மணாஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதயே நமஹ யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாந்க்ரதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ ரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரஷயஸ் சாகரா த்வீபா வேதாலோகா திசஷ்ச தே
मंगलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रगतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयेत्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम 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 राम।